வணக்கம் சட்டமுன் உள்ள முக்கிய தகவல் காய்கறி மொத்த சந்தைகள் நாளை முதல் இயங்கலாம் தமிழக அரசு உத்தரவு ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைகள் இயங்கலாம் அப்படின்னா நம்மளை தமிழக அரசு உத்தரவிட்டுக்குங்க அதாவது திங்கட்கிழமை முதலேருந்து இயங்கலாம் அப்படின்னா நம்மள தமிழக அரசு உத்தரவிட்டுருக்குங்க அதனால இருந்து எந்தெந்த கடைகள் செயல்படும் எந்தெந்த மணி நேரம் செயல்படும் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துலாம் இன்றைக்கி எந்த கடைகள் செயல்படும் அதுவும் நம்ம இப்போ பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் ரேஷன் அட்டைக்கு பற்றி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்மளோட தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட தமிழர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நம்மளுக்கு தளர் விழா ஊடகம் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த ஊடகையின் போது நம்மளுக்கு கடைகள் திறப்பதற்கு நம்மளோட தமிழக அரசு நாளை முதல் உத்தரவு கொடுத்துருங்க அதாவது முப்பத்தொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று திங்கட்கிழமை முதல் அனைத்து கடையிலும் செயல்பட அனுமதி மாதிரி கொடுத்துருங்க அது என்னென்ன நம்ம முக்கியமாக பார்த்தலாம் கோயம்பேடு உட்பட தமிழகத்தில் உள்ள மொத்த விற்பனை செய்யும் காய்கறி பல அங்கன்வாடி திங்கட்கிழமை முதல் முப்பத்தொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது நல்லா யோசிச்சு பாருங்க கோயம்பேடு மட்டுமே இல்லாமல் தமிழகத்தில் மொத்த வியாபாரிகள் செய்யும் காய்கறி பழங்கள் கடை எல்லாமே திருப்பதற்கு அனுமதி கொடுத்துருங்க ஸோ இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் இதற்கான உத்தரவை தமிழக அரசு சனிக்கிழமை வெளியிட்டுள்ளது அதன் விவரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோயம்பேடு மற்றும் இதர மாவட்டங்களில் உள்ள மொத்த விற்பனை செய்யும் காய்கறி பழங்கள் மற்றும் பூ சந்தைகள் வரும் திங்கட்கிழமை முதல் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் செயல்படலாம் மாநிலங்களில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளுக்கு தொடர்ந்து திறக்கப்படும் சொல்லுங்க அதாவது இப்போது எல்லா மாநிலங்களிலும் பார்த்தினா நியாய விலை கடை அதாவது ரேஷன் கடை திறப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குங்க இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அனைத்து கடைகளும் இயங்கலாம் அப்படின்னா நம்மள தமிழக அரசு உத்தரவிட்டுருக்குங்க அதாவது மொத்தமாக விற்பனை செய்கிற கடைகள் பூக்கடைகள் பழக்கடைகள் இது எல்லாமே இயங்கலாம் அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு இப்போ உத்தரவிட்டிருக்குங்க அடுத்தபடியாக அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி ஸோ இப்போது அத்தியாவசிய தொழிற்சாலைகள் எல்லாமே அதுவும் நம்மளுக்கு தற்கு அனுமதி கொடுத்துருக்குங்க அடுத்தபடியா அதே சமயம் ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து பணியாளர்களும் தடுப்பூசி செலுத்தி கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிருக்குங்க அதாவது இப்போ நம்மளுக்கு இதற்கெல்லாமே அனுமதி கொடுத்துருக்குங்க கொடுத்தது தகுந்த மாதிரி எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போடணும்னு சொல்லிருக்குங்க இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் திங்கட்கிழமை முதல் என்னென்ன கடைகள் செயல்படுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னா தமிழகத்தில் கோயம்பேடு மற்றும் இதர மாவட்டங்களில் அதாவது கோயம்பேடு மட்டுமே இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மொத்த விற்பனை செய்யும் கடைகள் அதாவது இப்போ நமக்கு இரண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னோ நம்மளுக்கு காய்கறி விற்பனை செய்யாமல் மொத்தமாக ஐம்பது கிலோ நூறு கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தமாக விற்பனை செய்கிற காய்கறி பழங்கள் மற்றும் பூ சந்தைகள் ஸோ இப்போ தான் நம்மளுக்கு பூ சந்தைகள் சொல்லியிருக்காங்க அதனால் மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் அந்த சந்தைகள் எல்லாமே திறப்பதற்கு நம்மளோட தமிழக அரசு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன அனுமதி கொடுக்குறான் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வீடியோலாம் பார்த்துடலாம் அதனால நம்மளோட சேனலை நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளோட சேனலில் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு வந்து உங்களுக்கே தெரிய வரும்